ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபிலிம், சிம்பிள் ஃபன் ஜாலியான ஃபிலிம். இதில் சார் சொன்ன மாதிரி இந்த மெசேஜ் ஒரு புதுசான விஷயம், புதுசான விஷயம் குட்டி குட்டியாக ஒன்று ரெண்டு இருக்குது. அது ஒரு ஒரு படத்துக்கும் இது இந்த படத்துக்கானது அப்படின்ற போல் அந்த மாதிரி இருக்குது. அண்ட் டெஃபினட்டாக ராஜேஷ் சாரோட பேட்டர்னில் தான் இருக்கும், அவருடைய காமெடி எப்போவுமே ரசிக்கப்படும். அண்ட் ராஜேஷ் சாரோட இந்த படம் பண்ணணுன்றது வந்து, ராஜேஷ் சாரோட படம் பண்ணணுன்றது நான் டெலிவிஷனில் இருக்கும்போதில் இருந்த ஆசை. எஸ்எம்எஸ் படத்தில் வந்து ஒரு சாங் இருக்கும், அடங்கா பிடாரின்னு ஒரு சாங் இருக்கும். அதில் வந்து ஜீவா ஜீவா சாரும் அவங்க ஹீரோயினும் வந்து படையப்பா கெட்டப்பில் இருப்பாங்க. அதில் வந்து ரஜினி சார் டைலாக் வரும், அந்த டைலாக் நான் தான் அப்போ போய் வாய்ஸ் கொடுத்தேன். நான் என்னை கூப்பிட்டுருந்தாங்க இந்த மாதிரி வாய்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். 5 மினிட்ஸ் அப்போ தான் ராஜேஷ் சாரை பார்த்தேன் நான். அதுக்கப்புறம் வந்து அப்போது அதுக்கப்புறம் படம் ஹிட் ஆச்சு, ப்ரமோஷனில் பார்த்தோம். அப்புறம் பாஸ் என்கிற பாஸ்கரன் பெரிய ஹிட் ஆச்சு. அப்புறம் காலேஜ் ஃபங்க்ஷன் நான் போயிருந்தேன், அப்போ சாரை பார்த்தேன் நான். அண்ட் அதுக்கப்புறம் ஓகே ஓகே ஹிட் ஆச்சு. அந்த ஓகே ஓகே ஹிட்டு பீக்கு அந்த டைமில் இருக்கும்போது தான் ராஜேஷ் சார் தான் அசம்பிள் பண்ண ப்ராஜெக்ட் தான் வருத்தப்படாத வாலிபர் சங்கம். என்கிட்ட ராஜேஷ் சார் தான் பேசினாங்க, ப்ரொடியூசர்கிட்ட ராஜேஷ் சார் தான் பேசினாங்க. என்னுடைய ஃப்ரெண்டு அவர் நல்லா கதை பண்ணுவார், நல்லாயிருக்கும் படம், நீங்கள் நம்பி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ராஜேஷ் சார் சொன்ன ஒரே வார்த்தைக்காக நெக்ஸ்ட் டே மார்னிங் கதை கேட்டோம், ஈவினிங் ஃபிக்ஸ் பண்ணோம், அதுக்கு அடுத்த நாள் பூஜை அப்படின்றது தான். அப்போது ராஜேஷ் சார் அண்ட் அதுக்கப்புறமும் எல்லா படங்கள் டைம்லையும் நடுவில் பேசினோம். ரெமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ராஜேஷ் சாரோட படம் பண்ணலாம் அப்படின்னு சார் கூப்பிட்டுருந்தாங்க, நான் மீட் பண்ணேன். நான் அப்பயும் பேசினோம், பட் அப்போ சாருக்கு வேறு கமிட்மெண்ட் இருந்ததுனால என்னால் பண்ண முடியல. ஸோ எப்படியாவது ராஜேஷ் சாரோட ஒரு படம் பண்ணிடணும் அப்படின்னு ஆரம்பத்துலேயே இருந்தது. அண்ட் விவிஎஸ் மாதிரி ஒரு படம் கரியரில் லைஃப்பில் கொடுத்ததுக்காக, அதுக்காகவும் ஏதாவது நம்ம திருப்பி செய்கிறதுன்னு இல்லை, அதுக்காக ஏதாவது ஒன்று நம்ம கூட அசோசியேட் ஆகிடணும் சாரோடன்றது நினச்சோம். அது இந்த டைம் கரெக்டான டைமாக இருந்தது. ஸோ ராஜேஷ் சார் சீமராஜா ஷூட்டிங்கில் இருக்கும்போது வந்து கதை சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறம் தான் ஞானவேல் சாரோட படம் பண்ணுன்றதும் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருந்த ஒன்று தான். எனக்கு தெரிஞ்சது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அது கேடி பில்லா டைமில் இருந்தது. ஸோ சார்கிட்ட சொன்னேன் நான், ஓகே பண்ணலாம், எனக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுள் தான் அப்படின்னு ஞானவேல் சார் சொன்னாங்க. ஸோ அப்படி துவங்கப்பட்ட படம் தான். அண்ட் காஸ்டிங் தான் இந்த படத்தோட பெரிய ப்ளஸ்ன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் எல்லோரும் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கிற, மக்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கிற, ரசிக்கிற பர்சனாலிட்டிஸ் எல்லாம் ஸ்க்ரீனில் இருப்பாங்க. நயன்தாரா